இந்த இடம் அகரம் ஜங்ஷன், திருவிக்கா நகர், அகரம், பெரம்பூர், கொளத்தூர் அந்த சந்திப்பு தான். அருகாமையிலேயே ஒரு காமராஜர் சிலையும் இருக்கும், அங்கே தான் நான் நிற்கிறேன். எதையாவது தெரிந்த விஷயத்தை பேச வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இங்கே நிற்கிறேன். நான் வரும் முன்பு மணியரசன் என்பவர் நல்ல பேச்சாளர், அருமையாக பேசுவார், காசு கொடுக்க வேண்டும், சும்மா இனமாக அவர் பேச மாட்டார், இலவசமாக பேச மாட்டார். அவர் ஒரு பிராமணர், அதனால் அவருக்கு இந்த திராவிடத்தை பிடிக்காது, திராவிடர்களையும் பிடிக்காது, இந்த தமிழக அரசையும் பிடிக்காது. ஏனென்றால் அவர் இந்த சாதி மதத்தை எதிர்த்து வந்த ஒரு இயக்கம்தான் திராவிடர் இயக்கம். இன்றைக்கு பல பதிவுகள் இந்த திராவிடத்தால் முன்னேறியவர்கள் பல நாடுகளில் இருக்கிறார்கள், அதையெல்லாம் வெளிக்கொண்டு வருகிறது இந்த திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம். பெரியார் இல்லை என்றால் பகுத்தறிவு சிந்தனையே வந்திருக்காது, மூட நம்பிக்கைகளுடனே வாழ்ந்திருப்பார்கள். இன்றும் அப்படித்தான் இருக்கிறார்கள். காரணம், அங்கே பகுத்தறிவை மழுங்கடித்து இந்த ஆன்மீகத்தை கொண்டு வந்து எல்லோர் மனதிலும் புகுத்தி வருகிறார்கள் இந்த பிராமணர்கள், இல்லை அந்த கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள். குறிப்பாக ஒரு சமூகத்தை மட்டும் நான் சொல்லவில்லை. கடவுள் யார் என்று கேட்டால் பிரம்மன் என்பார்கள். யார் இந்த பிரம்மன் என்றால் கண்ணுக்கு தெரியாது, அழிக்க முடியாது, எரிக்க முடியாது என்று சொல்வார்கள். யார் சொல்வார்? ஒரு மனிதன் ஒருவன் சொல்வான், இன்னொரு மனிதனிடம் சொல்வான். இங்கே மனிதன் எங்கிருந்து வந்தான், எப்போ இந்த பூமி எங்கிருந்து வந்தது, இந்த சூரிய மண்டலம் எங்கிருந்து வந்தது, பால்வெளி எங்கே வந்திருந்தது, பேரண்டம் எங்கே வந்திருந்தது என்று கேட்டால் எதுவுமே தெரியாது. அப்படி தெரிந்தாலும் அதுக்கான விளக்கம் தெரியாது. ஏனென்றால் அணுக்களினால் ஆனது தான் இந்த பிரபண்டமே, பேரண்டமே அணுக்களினால் ஆனது தான். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், மின்காந்த அலைகள் என்று சொல்கிறோம். அந்த இங்கிருந்து செய்திகள் இங்கிருந்து நிலாவுக்கு போகிறது, பல கிரகங்களுக்கு ராக்கெட் மூலம் இங்கிருந்து செய்திகள் அனுப்புறவங்க, அங்கிருந்து படம் வருகிறது, நமக்கு தெரிகிறது. இதெல்லாம் விஞ்ஞானத்தின் வளர்ச்சி. ஆனால் இதையே சொல்லிக்கொண்டு இருப்பவர்கள் அறிவியலிகளாக மாற்றப்படுகிறார்கள், சிந்திக்க முடியாமல் போகிறார்கள். அதுதான் உண்மை. இந்த மணியரசன் போன்றவர்கள் ஆக்கப்பூர்வமாக எதையும் சொல்ல மாட்டார். திராவிடத்தினால் இவர்கள் இந்த கடவுள் மறுப்பு கொள்கை என்றே அவர்கள் சொல்லி எல்லோரையும் மழுங்கடிப்பார். எத்தனை பேர் இந்த திராவிடத்தால் உயர்ந்துள்ளார்கள், நல்ல நிலையில் இருக்கிறார்கள் என்பது தெரியவே தெரியாது. இவர்களெல்லாம் கூலிக்காரர்கள், கூலி வாங்கி கொண்டு பேசுவார்கள். எல்லா பேச்சாளரும் அப்படி சொல்லலாம், ஆனாலும் ஒரு பகுத்தறிவாக விழிப்புணர்வை தரக்கூடியவர்கள் வெகு சிலரே. அந்த வகையில் நானும் ஒருவன் தான் பகுத்தறிவாக. எனக்கு விஞ்ஞானம் தெரியும், அறிவியல் தெரியும், பூகோளம் தெரியும், வானவியல் தெரியும், எல்லாவற்றையும் தெரிந்ததனால் என்னால் தைரியமாக பேச முடிகிறது, சொல்ல முடிகிறது, விழிப்புணர்வை கொண்டு வர முடிகிறது. எனவே நண்பர்களே, விழித்திருங்கள், தூங்காதீர்கள், தூங்குவது போல் நடிப்பதை நீங்கள் நம்பாதீர்கள். எப்பொழுது நீங்கள் விழித்து கொள்கிறீர்களோ அது போதும், விழித்திருந்தால் போதும். அதுவே இந்த பதிவின் நோக்கம்.